போட்டு இன்னைக்கு முதலமைச்சர் ஓடி ஒளிஞ்சிருக்காருன்னு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்ததிலிருந்தே தெரியுது. விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள முடியாத கோழை முதலமைச்சர், விஷச்சாராய சாவுகளை தடுக்க துப்பில்லாத ஸ்டாலின் அரசு இன்று ஆர்ப்பாட்டத்தை தடுப்பதா? இந்த தமிழகத்தில் மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கலாம், நீங்கள் 40-40 ஓட்டு போட்டதே உங்களை கொல்றதுக்கு தான் இந்த அரசாங்கத்துக்கு அனுமதிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா 1970 August 30 வரை தமிழ்நாட்டில் சாராயம் கிடையாது. இந்த சாராஜய சாம்ராஜ்யத்தை நிறுவனவே கருணாநிதி என்கின்ற ஒரு தீய நபர். இன்னைக்கு சாராய சாவுக்கு வித்திட்டது யாரு? கருணாநிதி. திமுக குடும்பம், ஸ்டாலின் குடும்பம், கொலகார குடும்பமாக இன்னைக்கு அந்த ஒரு ஆட்சி மாறி போயிருக்கு. இதை மக்கள்கிட்ட எடுத்து சொன்னால் என்ன? எதுக்கு சீஃப் மினிஸ்டருக்கு பயம்? எதுக்கு ஓடி ஒளியறாரு? ஒளிஞ்சுக்கிண்டு காவல்துறை குண்டர்களை வச்சுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை தடுக்கிறதா? இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுத்தா பின்விளைவுகள் மோசமாக இருக்கும். இந்த சாவு ஃபோட்டோக்களை வீடு வீடாக கொண்டு சேர்த்தா உங்கள் போலீஸ் தடுக்குமான்னு நான் முதலமைச்சர் கேட்குறேன். எவ்வளோ ஒரு மோசமான தீய அரசு இது. இந்த தீய அரசு வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்கப்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற வரை தமிழ் மக்களுக்கு ஆபத்து தான். அதுவும் கனிமொழி என்ன சொன்னாங்க, இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு. உங்கள் அண்ணன் இன்னொரு 55 இளம் விதவையை கூட்டியிருக்காரு எண்ணிக்கையை. ஆகவே இன்றைக்கி எங்கே போனாங்க அவங்க கனிமொழி அவர்கள்? காணா போயிட்டாங்க. ஏன் இன்றைக்கி அங்கே போய் விதவையாக இருக்கிற மக்களை போய் பார்க்க வேண்டியதானே? ஆகவே தமிழக பாசிச திமுக அரசு காட்டு மிராண்டி அரசை வன்மையாக கண்டிக்கும். இப்போ நம்ம நேர்மையான முறையில் அமைதியான முறையில் பாஜக குண்டு கட்டா அள்ளிட்டு போகிறாங்களே, இதை பற்றி உங்களுக்கு அதான் சொன்னேன். தமிழ்நாடு அரசு சர்வாதிகார பாசிச அரசு. ¡Vamos a ver! 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 ¡